இன்று முதல் உடன் அமலுக்கு வரும் ஜனாதிபதியின் விசேட அறிவித்தல். நாளை முதல் சிற்றுண்டிச்சாலைகள் வெளியிட்ட மக்களுக்கு பேரடியான செய்தி. மத்திய வங்கி ஆளுநரை பதவி விலகுமாறு கோரிய கோட்டாபய. கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவித்தல். அதிகரிக்கின்றது மின் கட்டணம், மக்களுக்கு மற்றொரு நெருக்கடி. சமையல் எரிவாயு தாங்கிகளுக்கான கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் இவ்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஜனாதிபதி ஊடகப்பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. பணம் செலுத்தப்பட்டதால் உள்நாட்டு சமையல் எரிவாயு இறக்குமதி மற்றும் விநியோகம் வியாழக்கிழமை தொடங்கும் என ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையின் முதன்மை எரிவாயு விநியோகஸ்தர்களான லிட்ரோகேஸ் லங்கா மற்றும் லேப்ஸ்கேஸ் ஆகியவை கையிருப்பு கிடைக்காத காரணத்தால் தமது நடவடிக்கைகளை இடைநிறுத்தியிருந்தன. உற்பத்தியை தொடங்குவதற்கு எரிவாயு சரக்குகளே பெறாததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சமையல் எரிவாயு இல்லாமை காரணமாக சிற்றுண்டி சாலைகளில் உணவு வசதிகளை இன்று முதல் முற்றாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். சிற்றுண்டிச்சாலைகளில் உணவு வசதிகளை நாளை முதல் முற்றாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகத்தை மேற்கொண்டு வரும் பிரதான இரண்டு நிறுவனங்களும் தங்களின் கைவசம் இருந்த தொகை மொழிபெற்றுள்ளதால் சமையல் எரிவாயு விநியோகத்தை நிறுத்துவதாக தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக பாரிய தூர நெருக்கடிக்கு சிற்றுண்டிச்சாலைகள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. குறிப்பாக சிற்றுண்டி சாலைகள் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டால் சுமார் 500,000 பேரின் தொழில் இல்லாமல் போகும் அபாயம் இருக்கின்றது. அதனால் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் மற்றும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வொன்றை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாடுபுறாகவும் அமைந்திருக்கும் சிற்றுண்டி சாலைகளில் பீங்கான் பாத்திரங்கள் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி காரியாலயத்திற்கு முன்னால் வந்து கூடாரம் அமைப்போம். அத்துடன் சாதாரண சிற்றுண்டி சாலைகளுக்கு நாளொன்றுக்கு 2, 3 அல்லது 5 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தேவைப்படுகின்றன. சிற்றுண்டி சாலைகளில் மேலதிக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இல்லாத காரணத்தினால் இன்று முதல் சிற்றுண்டி சாலைகளில் உணவு வசதிகளை மேற்கொள்ள முடியாது. அதனால் சிற்றுண்டி சாலைகளை மூடவேடி ஏற்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மத்திய வங்கி ஆளுநர் அஜித் திவட் கப்ராலை பதவி விலகுமாறு படிப்புரை விடுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த படிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி வெகு விரைவில் அஜித் திவட் கப்ரால் பதவியை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை எதிர்நோக்கியுள்ள நெருக்கடி நிலைமைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவிகளை வழங்குவதற்கான முதல் நிபந்தனையாக சர்வதேச நாணய நிதியம் மத்திய வங்கி ஆளுநரை பதிலீடு செய்யுமாறு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதவியை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி அஜித் திவட் கப்ராலுக்கு நேற்று காலை அறிவித்துள்ளார். எனினும் தம்மை பதவி விலகுவது அரசியலமைப்பிற்கு பிரமாணது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கப்ரால் முறைப்பாடு செய்துள்ளார். அமைதியான முறையில் பதவியை ராஜினாமா செய்யுமாறு அஜித் திவட் கப்ராலுக்கு பிரதமர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் பதவி தற்பொழுது நிதியமைச்சின் செயலாளராக கடமையாற்றி வரும் எஸ்ஆர் ஆட்டிக்குழுவிற்கு வழங்கப்படவுள்ளதாக அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2017-2019 ஆண்டு தேசிய டிப்ளோமா கற்பித்தல் டிப்ளோமா தாரர்களை ஆசிரியர் சேவைக்காக இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 2017-2019 ஆண்டுகளில் தேசிய கல்வியற் கல்லூரிகளில் பாடப்பிரிவுகளை முடித்த பயிற்சியாளர்களுக்கும் கடந்த ஆண்டுகளில் குறைந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களில் தகவல் சேகரிப்பு இணைய வழியூடாக மேற்கொள்ளப்படும். இன்று நண்பகல் 12 மணி முதல் குறித்த நியமனங்களுக்கான தகவல் சேகரிப்பு இணையத்தில் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி விண்ணப்பங்களை கல்வி அமைச்சின் இணையதளமான encoe.moe.gov.lk 23-2022 அன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி சமர்ப்பிக்க என குறிப்பிடப்பட்டுள்ளது.
மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பிரேரணையை இன்று வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் முன்வைக்க மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்வள எரிசக்தி அமைச்சர் பவித்ரா பன்யாராட்சி தலைமையில் மின்வள அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பிரேரணை இலங்கை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. மேலும் எதிர்வரும் திங்கட்கிழமை இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இன்று முதல் உடன் அமலுக்கு வரும் ஜனாதிபதியின் விசேட அறிவித்தல். நாளை முதல் சிற்றுண்டிச்சாலைகள் வெளியிட்ட மக்களுக்கு பேரடியான செய்தி. மத்திய வங்கி ஆளுநரை பதவி விலகுமாறு கோரிய கோட்டாபய. கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவித்தல். அதிகரிக்கின்றது மின் கட்டணம், மக்களுக்கு மற்றொரு நெருக்கடி.